ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ஃப்ரீ கிரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சிம்பிளான ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். அதுக்கடுத்தது கார்ன்ஃப்ளவர் வந்து 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அதுக்கடுத்தது மிளகாய்த்தூள் 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நான்வெஜ்க்கு எப்போவுமே நம்ம காரம் அதிகம் சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் எப்போவுமே காரம் அதிகமாக தான் போடுவேன் நான்வெஜ் செய்கிறப்ப. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை மசாலா ரெடிமேடு 1 டேபிள்ஸ்பூன் போல் ஆட் பண்ணுறேன். அதுக்கடுத்தது உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணது பிறகு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான். தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ணாமல் தான் நான் மிக்ஸ் பண்ணுறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணது பிறகு நம்ம ஃபிஷ்ஷை வந்து நான் ஆல்ரெடி கழுவி வச்சுட்டேன். ஸோ அதை வந்து ஒன்று ஆட் பண்ணிக்குவேன். ஸோ நான் இன்றைக்கி எடுத்திருக்க ஃபிஷ் பார்த்திங்கன்னா 3/4 கிலோ இருக்கும். ஸோ எல்லாமே ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ஸோ எல்லாத்தையும் ஒன்று ஆட் பண்ணிகிட்ருக்கேன். எல்லா மீனையும் ஆட் பண்ணது பிறகு மெதுவாக நான் ஒன்று மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மிக்ஸ் பண்ணுறது எந்த அளவுக்குன்னா எல்லா பீசஸ்லேயும் வந்து இந்த நம்ம ஆட் பண்ணியிருக்க மசாலாஸ் வந்து சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கூட தண்ணியே ஆட் பண்ண மாட்டேன். ஏன்னா நம்ம இந்த மசாலாலாம் மிக்ஸ் பண்ணது பிறகு 1 ஹவர் போல் ஊற வைக்க போகிறோம். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா மீன்லேருந்து வந்து நல்லா தண்ணி விடும். ஸோ அதுவே போதும் இருக்கு. ஸோ அதனால் தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ணாமல் 1 ஹவர் போல் ஊற வச்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா 1 ஹவருக்கு பதில் என்னோடய மீன் பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்குன்னு. அடுத்தது மீனை ஃப்ரை பண்ணிட வேண்டியதான். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பேனில் 6 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். ஸோ இது பேனில் ஃப்ரை பண்ணுறதுனால அதிகமான எண்ணெய் தேவைப்படாது. 6 டேபிள்ஸ்பூன் எண்ணெயே போதும். எண்ணெய் வந்து ஓரளவுக்கு சூடானோன்னா ஒவ்வொரு பீஸாக நம்ம அரேஞ்ச் பண்ணிட வேண்டியதான் பேனில். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரை பண்ண போகிறேன். ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா மீன் வந்து சீக்கிரம் கருகிடும், ஒழுங்காக குக் ஆகாது. ஸோ அதனால மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சைடு நல்லா குக் ஆகணும்னா அடுத்த சைடு டேர்ன் பண்ணிக்கலாம். 1 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு சைடும் நல்லா கரெக்டாக டேர்ன் பண்ணி நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபிஷ் ஃப்ரை வந்து நல்லாவே குக் ஆகிடுச்சு. அதே மாதிரி நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக வந்திருக்கு. இப்போ இதை எடுத்துட்டு அடுத்த பேட்சை ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இதே மாதிரி எல்லா மீனையும் நான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். சுடுசுட ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணிட வேண்டியதான். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா லெமனை வந்து இது மேலே ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பை.